தமிழ் வரலாற்று ஆய்வாளராக எழுத்தாளராக ராஜாங்கம் செய்பவர் இவர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் முன்னூர் கிராமத்தில் பிறந்தவர். மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றியதோடு தலித் வரலாறு, இலக்கியம், பௌத்தம், அயோத்திதாசரியம் ஆகிய துறைகளில் ஆய்வுகளை செய்து அது குறித்து நூல்களையும் நாளிதழ்களில் கட்டுரைகளையும் எழுதி வருகிறார். காலச்சுவடு பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் பணியாற்றுகிறார். நீலம் மாத இதழ் ஆலோசனை குழுவிலும் செயலாற்றுகிறார். அமெரிக்க வாழ் தமிழர்களின் பண்பாட்டு அமைப்பு புதுமை பித்தன் நினைவாக ஆண்டுதோறும் வழங்குகிற விளக்கு விருது பெற்ற இவர் வரலாற்று ஆய்வுக்காக மும்பை ஸ்பேரோ அமைப்பு ஆண்டுதோறும் வழங்குகிற ஸ்பேரோ விருதினையும் பெற்றுள்ளார். காலச்சுவடு, உயிரெழுத்து, அமிர்தா, தீராநதி, உங்கள் நூலகம், நீலம், மானுடன் ஆகிய இலக்கிய இதழ்களிலும் தி வயர், நியூஸ் மினிட்ஸ், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், அவுட்லுக், இபிடபிள்யூ ஆகிய ஆங்கில ஏடுகளிலும் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி வரும் திரு ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுக்கு பாவை தமிழ் மன்றம் தமிழ் இலக்கிய செம்மல் விருது வழங்கி சிறப்பிக்கிறது. பொதுவாக வரலாறு என்று சொன்னால் ஒரு பழைய வார்த்தை, கொஞ்சம் அச்சப்படுத்தக்கூடிய வார்த்தையும் கூட. அது ரொம்ப டேட்டா பெயர்கள் நினைவாற்றல் வச்சிருந்து அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு துறையாக அது அறியப்படுகிறது. ஆனால் இவ்வளவுக்கும் பின்னாடி ஏன் வரலாறு ரொம்ப முக்கியமாகிறது? வடிவேல் பாஷையில் சொன்னால் வரலாறு முக்கியம் அமைச்சரே. கணியன் பூங்குன்றன் நம்முடைய வரலாற்றில் இன்றைக்கும் எங்கோ ஒரு மூலையில் அவனுடைய பெயர் சொல்லாத தருணம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு எழுதிவிட்டு சென்றிருக்கிறான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதுதான் எழுத்தாளனுடைய பலம். வரலாறு என்பதும் எழுத்துத்தான், ஆய்வு என்பதும் எழுத்துத்தான். இன்றைக்கு கள ஆய்வு இல்லாத, சமூகத்தை உற்று நோக்காத ஒருவர் எழுத்தாளனாக இருக்க முடியாது என்கிற அளவிற்கு எழுத்தாளனுடைய நிலையும் வரலாற்று ஆய்வும் ஏறக்குறைய பின்னி பிணைந்ததாக மாறியிருக்கிறது. பொதுவாக பள்ளிகளில் அல்லது கல்லூரிகளில் எந்த படிப்புமே கிடைக்காதவங்க சேர்ற படிப்பாக இருக்கிறது தமிழ் இலக்கியம், வரலாறு, பொருளியல். ஆனால் இந்த சமூகத்துக்கு ஒரு அடையாளத்தை வழங்கக்கூடியது அந்த துறையிலிருந்து வரக்கூடியவர்கள்தான். இன்னும் சொல்ல போனால் எளிய கிராமப்புற பின்னணியிலிருந்து, மிகவும் எளிய அடித்தட்டு சமூக குழுவிலிருந்து வரக்கூடியவர்கள்தான் வரலாற்று பாடப்பிரிவுகளை படிக்கக்கூடியவர்களாக, தமிழ் இலக்கியத்தை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் வரலாற்றை எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் தான் வரலாறும் உருவாக்கப்படுகிறது என்பது நாம் ஒரு அது ஒரு முரண் போல தோன்றும். ஆனால் இன்றைக்கு வரலாறு என்பது அப்படி மாறியிருக்கிறது. வரலாறு என்பது வெறும் அரசியல்வாதிகளை பற்றியோ அல்லது அரசியல் தலைவர்கள் பற்றியோ, மன்னர்கள் பற்றியோ, போர்களை பற்றியோ பேசுவதுதான் என்ற நிலையிலிருந்து மாறி இன்றைக்கு சாதாரண மக்களுடைய அன்றாடத்தை பற்றி பேசுவதும் வரலாறு தான் என்று மாறியிருக்கிறது. குறிப்பாக அரசியல் வரலாறு மட்டுமல்லாமல் சமுதாய வரலாறு, பண்பாட்டு வரலாறு என்று பல தளங்களில் அது இன்றைக்கு விரிந்திருக்கிறது.
அதனால்தான் வரலாற்றாளன் முக்கியமானவனாக மாறுகிறான். வரலாற்றை நினைவு கூறுவதிலே இரண்டு வகையுண்டு. ஒன்று, நாம் கடந்த காலத்தில் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை சொல்லுவது. அப்படி சொல்லுவது என்பது பழம்பெருமை பேசுவது அல்ல. அதனுடைய பொருள் என்னவென்றால், அப்படி வாழ்ந்த நாம் இன்றைக்கு என்னவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவூட்டுவதுதான். சங்ககாலத்தை பற்றி வைக்கக்கூடிய ஒரு உலகம் என்பது கற்பனையா உண்மையா என்கிற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு எழலாம். ஆனால் அது ஒரு புனைவாக இருந்தாலும் கூட அந்த புனைவு முக்கியமான புனைவு. அது ஒரு வரலாற்றை உங்களுக்கு சொல்லுகிறது. நாம் சாதியற்ற, மதமற்ற, வேறு பாகுபாடுகள் இல்லாத ஒரு பொன்னுலகத்தை பெற்றிருந்தோம், பொன்னுலகத்தில் வாழ்ந்திருந்தோம், நாம் அத்தகைய உலகத்தை பெற்றவர்களாக இருந்தோம் என்கிற வரலாற்றை நினைவூட்டுவதன் மூலம் நாம் அப்படி ஒன்றை திரும்ப அடைய முடியும் என்பதை அது சொல்லுகிறது. இன்னொன்று இருக்கிறது, அப்படி ஒரு எழுத்தறிவு பெற்ற சமூகமாக இருந்த நாம் எங்கே வீழ்ந்தோம், எங்கே எழுத்தறிவில்லாத சமூகமாக மாறினோம் என்பதை பற்றி ஆய்வு செய்வது. ஏறக்குறைய அதுவும் வரலாற்று ஆய்விலே முக்கியமானதுதான். என்னை போன்றவர்கள் செய்யக்கூடிய ஆய்வு என்பது இந்த இரண்டாம் வகைப்பட்டது. ஏன் இந்த சமூகத்தில் எங்கே பிளவு நடந்தது, எங்கே இந்த சமூகம் வீழ்ந்து போனது, பெரும் வரலாற்றோடும் பெரும் அறிவு மரபோடும் தொடர்புடையதாக இருந்த, தங்களுக்கிடையில பெரும் ஒற்றுமையையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒத்த உணர்வையும் பெற்றிருந்த சமூகம் எப்போது பிரிந்தது, பாகுபாடு என்பது என்கிற பொய் எப்படி நிதர்சனமானது என்கிற வரலாற்றை ஆய்வது, அவற்றின் வழியாக நாம் வீழ்ந்த கதையை சொல்லுவதன் வழியாக நாம் எழுச்சி பெறுவதற்கான ஒரு யோசனையை முன்வைத்து வைப்பதுதான் என்னை போன்ற இந்த தலைமுறையினருடைய வேலையாக இருக்கிறது. எனவே நாம் வரலாற்றில் பல விதமான விதங்களில் கற்பனை செய்கிறோம். வரலாற்றையே யோசனை செய்வதுதான். அந்த வரலாற்றை யோசனை செய்வது என்பது ஏன் நான் யோசனைன்னு சொல்றேன்னா, ஒரு ரைட்டருக்கும் யோசனை தான் இருக்கு, ஒரு புனைவெழுத்தாளனுக்கும் எப்படி வரலாறு முக்கியமோ அதுபோல ஒரு வரலாற்று ஆசிரியனுக்கு புனைவு என்பது மிக முக்கியமானது. தான் எழுதக்கூடிய உலகத்தை அவன் முதலில் யோசித்து பார்க்கிறான். இந்த உலகங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளிகளை தன்னுடைய புனைவால் அவன் இட்டு நிரப்புகிறான். எனவே புனைவும் வரலாறும் என்பதும் இணைந்ததாகத்தான் எழுத்தாளனிடம் வசமாகிறது, அப்படித்தான் இருந்திருக்கிறது. நம்முடைய வரலாற்றை நாம் எங்கிருந்தோ தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிலிருந்து தொடங்கலாம். நம் ஊரின் வரலாறு, நம் ஊரின் பெயர், நம் முன்னோர்களின் பெயர், நம்முடைய தெய்வங்களின் பெயர், அவை நேரடியாக ஒரு செய்தியை சொல்லுவதாக மட்டுமில்லாமல் ஒவ்வொரு அடையாளமும் ஒவ்வொரு குறியீடுகளும் நேரடியாக ஒரு வரலாற்றை சொல்லுகிறது. இன்னொன்று, மறைமுகமாக தனக்குள்ளே இன்னொரு வரலாற்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மறைமுகமாக சொல்லப்படாத வரலாற்றை சொல்லுவதுதான் வரலாற்றாசிரியனுடைய வேலை. ஏற்கனவே தெரிந்தவற்றை, கண்ணுக்கு தெரியவற்றை திரும்ப சொல்லுவது ஒரு வரலாற்றாளனுடைய வேலை அல்ல. அதனால்தான் ஒரு வரலாற்றாளன் ஒரு புனைவாசிரியனுடைய மனதை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதுதான் வரலாறு. தமிழிலே மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட நேரம் இல்லை என்றாலும் கூட, என்னுடைய ஆய்வுக்கு நான் அயோத்திதாஸ் பண்டிதர் என்கிற மிக முக்கியமான சிந்தனையாளரை எடுத்துக் கொள்ளுகிறேன். அவர் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் முன்னோடியாக இருந்த சிந்தனையாளர்களில் ஒருவர். அன்பிற்குரிய மாணவ நண்பர்களே, உங்களுக்கு நான் சிலரை என்னுடைய முன்னோடி நண்பர்கள் சொன்னதை போல சில பேருடைய பெயரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக தமிழில இருந்த வரலாற்று அறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமியை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு வரலாறு என்பது வெறுமனே டேட்டா இல்ல, அதோட பல விஷயங்கள், கலாச்சார விஷயங்களை சேர்க்கணும், கதைகளை சேர்த்துக்கணும், அன்றாடத்தை சேர்த்துக்கணும், இப்படி எல்லாவற்றையும் பின்னி பிணைந்து எழுதியதில் மிக முக்கியமான ஒரு அறிஞன், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தவன், எங்களை போன்ற ரொம்ப லட்சங்களை நெருங்கக்கூடிய சம்பளம் பெறுகிறவர்கள் கூட இன்றைக்கு வேலையோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு எங்கும் பயணப்பட்டு பல தகவல்களை தேடி தன்னுடைய வரலாற்று ஆய்வுகளை முன்வைத்தார். அவர் எழுதிய ஒரு மிக முக்கியமான நூல் மறைந்து போன தமிழ் நூல்கள் என்கிற நூல். ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே இருந்து மறைந்து போன 213 நூல்களை அவர் தன்னுடைய அந்த மறைந்து போன தமிழ் நூல்களிலே குறிப்பிட்டிருந்தார். 19 நூற்றாண்டின் தமிழ் இலக்கியத்தை, USAவிற்கு பிறகு 19 நூற்றாண்டின் தமிழ் கல்வி உலகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு சித்திரத்தை அந்த நூலிலே முன்வைத்தார். கலப்பிரர் ஆட்சியை பற்றியான மிக முக்கியமான நூல்களை முன்வைத்தார்.
தமிழ் சமூகம் என்பது வெறும் எழுத்து மரபு மட்டுமல்ல, அது வாய்மொழி மரபுகளோடும் தொடர்புடையது. மதுரையை பற்றியான வரலாற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மதுரையை பற்றின எக்கச்சக்கமான தகவல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கே 1950களில் கேரளாவிலிருந்து ஒரு ஆனந்த தீர்த்தர் என்ற ஒரு பெரியவர் வந்து மக்களிடையே பணியாற்றினார். மதுரையை பற்றி இன்று வரையிலும் எழுதப்பட்டு வரக்கூடிய எல்லா நூல்களிலும் அப்படி ஒரு பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. மதுரைக்கு அருகிலே என்னுடைய ஆய்வு தோழர்கள் 2 நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் பார்த்தோம். ஒரு கிராமத்திலே ஒருத்தருடைய பெயரை சொன்னார்கள். ஆனந்த தீர்த்தர் என்ற ஒருவர், அவர் ஒரு காந்தியவாதி. அவர் வந்து காந்தி அழைத்தார் என்பதற்காகவே தலித்துகள் மத்தியில், அவர் தலித் அல்லாதவர், அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. தலித்துகள் மத்தியில் பணியாற்றுவதற்கு காந்தி அழைத்தார் என்பதற்காகவே ஒரு கேரளாவை சேர்ந்த பிராமண சமூகத்தை சேர்ந்த அவர் வந்து ஒரு 10 ஆண்டு காலம் அந்த மக்களிடையே பணியாற்றினார். அவரை பத்தின எந்த டேட்டாவும் இல்லை, ஆனால் மக்களிடையே அது பற்றியான ஒரு நினைவு இருக்கிறது. நாங்கள் ஒரு பெரியவரை பார்த்தோம். அவரை பற்றி யாரை பற்றி கேட்கிறீங்கன்னா, அவருக்கு நினைவு தப்பி தப்பி வந்தது. அவர் கேட்டார், ஆனந்த தீர்த்தர் பத்தியா? அவர் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பித்தது. எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. சி, வரலாறு என்பது எழுத்துல மட்டும் இல்லாம வெளியிலையும் விரிந்து கிடக்கிறது. அப்போ வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு, நமக்கு நம்மளை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, சொல்லப்பட்டதுதான் வரலாறாக இருக்கிறது. நம்ம கேள்விப்படாதது, சொல்லப்படாதது உண்மையிலேயே நிகழ்ந்திருந்தாலும் கூட அது சொல்லப்படாத காரணத்தினாலே அது வரலாறாக ஆகாமல் கிடக்கிறது. இப்படிப்பட்ட சொல்லப்படாத வரலாற்றை திரும்ப திரும்ப சொல்வதுதான் அவற்றை நாம் வரலாற்றுக்குள் கொண்டு வருவதற்கான வழியாக இருக்க முடியும். இப்படி சொல்லப்படாத வரலாற்றை எழுதக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய எல்லா வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.